இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓலா கேப், பைக், ஆட்டோலாம் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக புக் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஓலான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இது ஜஸ்ட்டு ஒரு 30 MB தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து கண்டினியூ வித் ஃபோன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன், அப்படின்னா கூகுள், ஃபேஸ்புக் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்டினியூ வித் மொபைல் நம்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட இமெயில் ஐடி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி ஆட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ரிஜிஸ்டர்னு வந்துட்டு லொக்கேஷன் அலோ கேட்கும். அலோன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக முன்னாடியே பே பண்ண போகிறீங்களா சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன்லேயே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப் வந்து செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் லொக்கேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிக்கப் லொக்கேஷன் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ராப் பண்ணுற லொக்கேஷனையும் என்டர் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷன் நீங்கள் மேனுவலாகவே என்டர் பண்ணிக்கலாம். அதை இரண்டையும் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப்பில் அந்த லொக்கேஷன் ஷோ ஆகிட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெஹிக்கிள் புக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. புக் எனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் வரும். இதுவே நீங்கள் ஆட்டோ புக் பண்ண போகிறீங்கன்னா ஆட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸ்னா மேக்ஸ், பைக்னா பைக் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைம் வெஹிக்கிள்னால் ப்ரைம் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெஹிக்கிள் டைப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரியும் அதோடய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆக இருக்கும். நீங்கள் கேப்னா கேப் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா ஆட்டோனா ஆட்டோ, எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஆட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பிறகு புக் ஆட்டோன்னு பாட்டம்ல ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்த் எமர்ஜென்சியில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரிமைண்ட் மீ லேட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். கனெக்டிங் டிரைவர்ஸ் நியர்பைன்னு சொல்லி வரும். அதை லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆன பிறகு வெஹிக்கிள் வந்து புக் ஆகிட்டு அந்த வெஹிக்கிளுடைய நம்பர், ஓனருடைய ஃபோட்டோ எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் வெஹிக்கிள் புக் பண்ணது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா டிரைவர் கேஸும் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெஹிக்கிள் எந்த லொக்கேஷனில் வருதுன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைனா அந்த வெஹிக்கிளுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கிளிக் பண்ணலே வெஹிக்கிள் லொக்கேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுவே நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதற்கான ரீசன் மொத்தம் 4 ரீசன் இருக்கும். எந்த ரீசனும் அதற்கான ரீசன் செலக்ட் பண்ணிவிட்டு கேன்சல் ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுடைய புக்கிங் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக ஓலா கேப், ஆட்டோ, பைக் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ண நினச்சா கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.